அடுத்தது ஆண்ட்ரி சிக்கிட்டலோ. சிக்கிட்டலோ சோவியத்தை சேர்ந்த சீரியல் கில்லர். பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு 52 ரஷ்ய சிறுவர்கள் மற்றும் பெண்களை கொலை செய்திருக்கான். இவனை கைது செய்த போது 56 கொலைகள் செய்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. 1994 துப்பாக்கியால சுட்டு இவனுடைய தண்டனைய நிறைவேற்றிருக்காங்க. அடுத்தது டாமி லின் செல்ஸ். ஏறத்தாழ 70 பேரை கொன்றதா டாமி லின் மேல செக்ஸ் வழக்கம் பதிவாகி இருக்கு. டெக்சாஸ் பகுதியை சேர்ந்த மிக கொடூரமான கொலையாளியா இவன் இருந்தான். 1985 வரைக்கும் பல பேரை கொலை செய்திருக்கான். இவன் கிட்ட இருந்து தப்பித்த ஒரு சிறுமி வாக்குமூலம் கொடுத்தது மூலமா இவனுக்கு மரண தண்டனை வலிக்கப்பட்டது. அடுத்தது கேரி ரிட்ஜ்வே. அமெரிக்காவை சேர்ந்த கொடூரமான சீரியல் கில்லர். 2001 வரைக்கும் 4 பேரை கொன்றதா அறியப்பட்டது. ஆனா வாஷிங்டன்ல மட்டுமே இவன் 70 பெண்களை கொலை செய்திருக்கிறது அதுக்கப்புறம் தெரிய வந்தது. இவனுக்கு பரோல் இல்லாத வாழ்நாள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பெட்ரோ ரோட்ரிக்ஸ். பிரேசிலை சேர்ந்த சீரியல் கில்லர். இவன் 1973 கைது செஞ்சாங்க. தொடர்ந்து 2003 இவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. வாழ்நாள்ல இவன் மொத்தம் 71 பேரை கொலை செய்திருக்கான். இவனுக்கு 128 வருடங்கள் சிறை தண்டனை வலிக்கப்பட்டிருக்கு. 14 வயதுல கொலை செய்ய துவங்கிய பெட்ரோ தன்னோட சொந்த தந்தையையும் கொன்றவன். 2007 ரிலீஸ் செய்யப்பட்ட இவனை திரும்பவும் 2011 வருஷம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது டேனியல் காம்கோபோ பார்போசா. 150 மேற்பட்ட இளம் பெண்களை கற்பழித்ததா சொல்லப்படுது. கொலம்பியாவை சேர்ந்தவன் இவன் மொத்தம் 72 பெண்களை கொலை செய்ததா ஒப்புக்கொண்டிருக்கான். இவனுக்கு 1989 வருஷம் 16 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது டாக்டர் ஹெரோல்ட் ஷிப்டன். ஆங்கில மருத்துவர் டாக்டர் ஹெரோல்ட் பெரிய செல்வந்தரா இருந்தவர். ஆனா செல்வந்தரான சீரியல் கில்லர்ன்ற பேரை வாங்கினவர். ஏறத்தாழ 250 பேரை கொலை செய்திருக்காரு. மிகவும் நம்பகமான மருத்துவரா இருந்த இவன் தன்னோட பணிபுரிந்தவர்கள்ல இருந்து பல பேரை கொலை செய்திருக்கான். இதன் மூலமா பணமும் சம்பாரிச்சிருக்கான். இவனுக்கு 15 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. 2005 வருஷம் சிறையில தூக்கு போட்டு தற்கொலை செய்துகிட்டான். அடுத்தது உலகத்திலேயே மிக கொடூரமான நபர்கள்ல முதலாவது இடத்துல இருக்கிறது பெட்ரோ அலோன்சோ லோபஸ். கொலம்பியாவை சேர்ந்த சீரியல் கில்லர். தென்னாப்பிரிக்காவை சுத்திலும் இவன் 300 மேற்பட்ட பெண்களை கற்பழித்து கொலை செய்திருக்கான். இதுல பலரோட உடல்களை யாருமே இல்லாத கட்டிடங்கள்ல புதைச்சும் வச்சிருக்கான். இவன் கொலை செய்ததுல 53 பேருடைய உடல் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு 2002 வருஷம் மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு.